ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நுரையீரல் நோயான நிமோனியா பற்றி பார்க்க போகிறோம். மூச்சுக்குழல் அதாவது ட்ரக்கியா வழியாக காற்று லங்ஸ் அடையுது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியாக வர பாக்டீரியாவெல்லாம் அங்கே இருக்கிற மியூக்கஸ் பிடிச்சி வெளியே தள்ளிடுது. அல்வியோலை சின்ன பேக் மாதிரி ஒரு உறுப்பு ஆக்சிஜனை கடத்த உதவுது. பிளட்டில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை பிளட்டுக்கு கொடுக்கறது தான் இந்த அல்வியோலோட வேலை. காற்றுல வர பாக்டீரியாவெல்லாம் டபுள்யூ பிசி விழுங்கி சாப்பிட்றது. பாடியில் நோய் எதிர்ப்பு செல்களுக்கும் பாக்டீரியாவுக்கும் சண்டை நடக்கும்போது கழிவு செல்கள் வந்து உருவாகும். எப்பயுமே நோய் எதிர்ப்பு செல்களுக்கும் பாக்டீரியாவுக்கும் சண்டை நடக்கும்போது அங்கே வீக்கம் ஏற்படும். அதனால் வேஸ்ட் வாட்டர் உருவாகும். இந்த மாதிரி ஃப்ளூயிட் அல்வியோலில் சேர்கிறதுனால நிமோனியா பேஷண்ட்டுக்கு மூச்சு வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பாடிக்கு ஆக்சிஜன் கிடைக்காததுனால ரொம்ப வேகமாக சுவாசிப்பாங்க. அதிகமாக தும்மல் வர்றதும் நிமோனியாவுக்கு ஒரு சிம்டம். நோயை குணப்படுத்துறதுக்கு நல்ல சாப்பாடு, தூக்கம், உடற்பயிற்சி, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் இதை தாக்குறதுனால அதோட வேக்சின் போடுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கை கழுவுறது எல்லா நோயையும் தள்ளி வைக்கும்.